அஸ்லாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்பெனா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரேண்டமான டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு இருக்குது, ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என் சிஸ்டரோட மேரேஜ்க்கு நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க, நிறைய துவா செஞ்சுருந்தீங்க, அல்ஹம்துலில்லா. ஸோ விஷ் பண்ண எல்லாருக்குமே நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிஸ்டரோட மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் ஊருக்கு வந்துட்டு எந்த வ்ளாகுமே பார்த்திங்கன்னா என்னால் எடுக்க முடியலை, எடுக்கிற மூடும் இல்லை. ஸோ ஒரு நாலு நாள் கழித்து தான் இந்த வ்ளாக் வந்து நான் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே, இன்றைக்கி வந்து சுரேமுக்கு ஸ்கூலில் இல்லை, சுரஃபாமாக்கு மட்டும் ஹாஃப் டே ஸ்கூல் இருந்தது. ஸோ இன்றைக்கி லஞ்ச் பண்ணுற வேலை இல்லை, ஸோ பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் டக்குன்னு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிகப்பரிசி புட்டு மாவு வாங்கியிருந்தேன். ஸோ அதில் வந்துட்டு புட்டை வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைசோ பிராண்டோடது. முன்னாடி வந்து நான் இது அமேசானில் தான் வாங்கிட்டு இருந்தேன், பட் இப்போ வந்து நான் ஸ்ட்ரைட்டாகவே அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அவங்கக்கிட்ட வாங்கும்போது எனக்கு ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து அவங்கக்கிட்ட டைரெக்டாக நான் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். இவங்ககிட்ட பார்த்திங்கன்னா நிறைய சத்தான பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம், அதுக்கப்புறம் மாவு ஐட்டம் இந்த மாதிரிலாம் சேல் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு வந்து பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருச்சு. அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது வச்சு புட்டை வச்சிட்ருக்கேன். இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. நார்மலாக நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டு பரட்டி விட்டுட்டு நார்மல் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா பரட்டி எடுத்துக்கிறேன். பிணையும் போதே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வாசம், இது வந்து அந்த சிகப்பரிசி அப்படின்றனால நல்ல ஒரு வாசமாக இருந்தது. கொஞ்சம் போல தான் மாவு போட்டேன், தண்ணி ஊற்றி பிணைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுவே நிறைய வந்துருச்சு. நம்மளோட பிள்ளைங்களுக்கு காலையில் கொடுக்குற டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சத்து நிறைஞ்சதாக இருக்கணும். அந்த வகையில் வந்து இது ஒரு ரெண்டு மூணு வாய் அவங்க திண்டாலும் பரவாயில்ல, அது வந்து சத்தாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி வந்து இந்த அரிசிமா வச்சு நான் புட்டு பண்ணுறேன். ஸோ ஒரு பத்து நிமிஷம் மட்டும் பார்த்திங்கன்னா நான் ஊற வச்சுக்கிட்டேன். ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னுமே மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருந்தது. நான் எப்போவுமே புட்டுமா வந்து பிணைஞ்சி வச்சுட்டு மிக்சியில் வந்துட்டு லைட்டாக பல்ஸ் மோட் ரெண்டு தடவை கொடுத்து அடித்து எடுத்து வச்சுப்பேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கட்டி கட்டியாக இல்லாமல் ரொம்ப சூப்பராக வந்துடும், புட்டு வந்து சாப்பிடும் போது நல்லாவே சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து இதை வேக வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டீமிங் பிளேட் எடுத்துகிட்டு இதில் வந்துட்டு ஆடி ஈக்கோபேக் பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். நார்மலாக நான் வந்துட்டு ஒயிட் பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணுறது பார்த்துருப்பீங்க, பட் இது வந்து லைட்டான ஒரு பழுப்பு கலரில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளீச் பண்ணாத பேப்பர். நிறைய பேர் வந்து ப்ளீச் பண்ணாமல் பேப்பர் வேணும், அது வந்து இன்னுமே ஆர்கானிக்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்டுமே ஆடியில் இருக்குது. ஸோ இதோட அமேசான் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த பேப்பரில் வந்து கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச புட்டு மாவு சேர்த்துட்டு இதை வந்து அப்படியே நான் வேக வச்சுக்க போகிறேன். நான் வழக்கமாக புட்டு வந்து இந்த மாதிரி தான் அவிச்சுப்பேன். ஒரு சிலர் வந்துட்டு இந்த புட்டுக்குள்ளல் வச்சு அவிப்பாங்க, அந்த மாதிரி பண்ணாலுமே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பட் உங்களோட விருப்பம் போல் நீங்கள் அவிச்சு எடுத்துக்கோங்க. அண்ட் இதுலேயே வந்து நம்ம தேங்காய் பூ சேர்த்து அவிச்சோம் அப்படின்னாலுமே இன்னும் நல்லாயிருக்கும். பட் நான் இப்போ வந்து புட்டை வந்து அவிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறமா தேங்காய் பூ நெய் அப்புறம் இனிப்புக்கு எதாவது தேவை அப்படின்னா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவிச்சு எடுத்துட்டேன். ஸோ பேப்பர் வச்சனால பார்த்தீங்கன்னா பாத்திரத்தில் வந்து எதுவுமே கொஞ்சம் கூட ஒட்டலை. இப்போ இது அப்படியே வந்துட்டு இன்னொரு பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். நீங்கள் பார்ச்மெண்ட் பேப்பர் யூஸ் பண்ணல அப்படின்னா நார்மலாக ஈர துணி வச்சுட்டு நீங்கள் அவிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டினாலும் அந்த பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக நெய்யோ இல்லைனா எண்ணெயோ தடவி கூட அவிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா புட்டு வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தேங்காய் பூ நெய் இது வந்து நான் சேர்த்துக்க போகிறேன். இது வெந்துட்டுருக்கும் போதுமே பார்த்திங்கன்னா நல்ல வாசமாக இருந்தது. மெயினாக இவங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலேயே இதை வந்துட்டு அலசி காய வச்சு அதுக்கப்புறம் மில்லில் கொடுத்து அரைச்சி இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணுறாங்க. நீங்களும் இவங்ககிட்ட டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணி வாங்கணும் அப்படின்னா அவங்களோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இது எந்த வித பெய்ட் ப்ரமோஷனும் கிடையாது, பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ சத்தான ஒரு ப்ராடக்ட் அப்படின்றனால தான் உங்கள் கூட இதை நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெய்யும் தேங்காய் பூவும் சேர்ந்து கலந்து அதுக்கப்புறம் சுரஃபா மாக்கு மட்டும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்க போகிறேன். இதுக்கு பதிலாக சீனி வெள்ளம் கருப்பட்டி இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அண்ட் நெய் சேர்த்தோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெடி ஆயிடுச்சு, நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ஒரு தடவையாவது வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சிறப்பாக மாவை ஸ்கூலுக்கெலாம் அனுப்பியாச்சு. இப்போ என்னோடய பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கிடக்கு. ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் நான் எந்த திங்ஸுமே எடுத்து வைக்கல, கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நாலு நாளைக்கு மேலே ஆகுது, ஆனாலுமே நான் எடுத்து வைக்கல, அப்படியே ஒரு ஓரத்தில் தூக்கி வச்சுருந்தேன். நம்ம அம்மா வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நாலு நாளைக்கு முன்னாடியே பேக் பண்ண ஆரம்பிச்சிருவோம், பட் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நாலு நாள் கழிச்சு தான் திரும்பி எடுத்து வைப்போம். மற்றவங்க எப்படின்னு தெரியாது, நான் இந்த மாதிரி தான், ரொம்ப சோம்பேறியாக இருக்கும், அதை எடுத்து வைக்கிறதுக்கே தோணாது. ஸோ இன்றைக்கி எப்படியாவது எடுத்து வச்சு
வச்சிடணும், இல்லைனா வீடு குப்பை மாதிரி கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி எடுத்து வச்சிடணும்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து வச்சிட்ருக்கேன். அண்ட் ஊர்லேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு தையல் மிஷின் ஒன்று நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் சிங்கரில். வாங்கும் போது நிறைய டவுட்டோடு தான் வாங்கினேன், ஆன்லைனில் வேறு வாங்கினேன். அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இன்ஷால்லா என்னோடய அடுத்த வீடியோவில் நான் வந்துட்டு காட்டுறேன். ஸோ ஊர்லேருந்து கொண்டுட்டு வந்த அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா சமைக்கிறதுக்காக கிச்சனுக்கு வந்தாச்சு. சுரஃபாமா பார்த்தீங்கன்னா 2 மணிக்கு தான் ஸ்கூல்லேருந்து வருவா. ஸோ அவசரம் இல்லாமல் பொறுமையாகவே சமைக்கலாம். இன்றைக்கி சமையல் வந்து பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் சாம்பார் வச்சுட்டு அவரைக்காய் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் எல்லாம் எடுத்து வச்சுட்ருக்கேன். அண்ட் இந்த டைமில் லேடிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து நிறைய பேர் என்கிட்ட அடிக்கடி கமெண்ட்டில் கேட்ட ஒரு விஷயம். நம்பிக்கையான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஏதாவது சொல்லுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடிக்கடி கமெண்ட்டில் கேட்குறீங்க அப்படின்றனால ஏதாவது ஒன்று நான் சொல்லிட முடியாது இல்லையா. ஸோ நானுமே அதிகமாக விசாரித்து நம்பிக்கையானதை தான் உங்ககிட்ட சொல்லணும். ஸோ அந்த வகையில் இப்போ சொல்லக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்பிக்கையான ஒன்று. இதில் நீங்கள் சேரணும் அப்படின்னா நீங்கள் வந்து லேடிஸாக இருக்கணும் அண்ட் 18 வயசுக்கு மேலே இருக்கணும். மற்றபடி எதுவுமே இதுக்கு தேவையில்லை, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டினாலும் பரவாயில்ல. அண்ட் இதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் கூட இன்வெஸ்ட் பண்ணவே தேவையில்லை, முதலே இல்லாத சம்பாத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அண்ட் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஹலால் சர்டிஃபிகேட் வாங்கினது. ஸோ பயமே இல்லாமல் தாராளமாக நீங்கள் வந்து இதில் கலந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கலாம். அண்ட் மற்ற கம்பெனிஸ் மாதிரி இது வந்து ஆள் சேர்த்து விடுற பிஸ்னஸ் கிடையாது. நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எஃபர்ட் போடணும். ஸோ உங்களோட சின்ன சின்ன எஃபர்ட்டு கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டு கிடைக்கும், கேஷ் அவார்ட் கிடைக்கும், நிறைய கிஃப்ட் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு கிடைக்குது. இப்போ ஒரு சிலருக்கு டவுட் வரலாம், நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், வீட்டில் நிறைய வேலை இருக்கும், நான் எப்படி இதை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன டைமில் முடியுமோ, நீங்கள் என்ன டைமில் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் இது நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் பயப்பட தேவையில்லை இதில் நம்ம ஏமாந்துருவோமோ, நமக்கு ரூபா போயிருமோ அப்படின்ற மாதிரிலாம். ஏன்னா இதுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட் எதுவுமே பண்ண போகிறதில்ல. பெண்கள் எப்போவுமே நம்மளோட சுய மரியாதையும் சுய சம்பாத்தியத்தையும் நாமளே தான் ஏற்படுத்திக்கணும். நம்மளால் நம்ம ஹஸ்பண்டுக்கு சின்னதாக ஒரு சப்போர்ட்டிவாக இருக்க முடியும் அப்படின்னா அது வந்து நமக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. ஸோ உங்களுக்கு இதில் செய்கிறதுக்கு விருப்பம் இருந்தது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் வந்துட்டு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு பக்கம் வெங்காய தக்காளி வந்துட்டு நல்லா வதக்கிட்டுருக்கேன். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து அவரைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு இன்னொரு பாத்திரம் வச்சுட்டு அதிலே எண்ணெய் ஊற்றியாச்சு. அண்ட் சாம்பாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுகு, ஜீரகம் இதெல்லாம் போட்டுன்னா தாளிக்கலை. ஏன்னா எப்போவுமே வந்து சாம்பார், மீன் குழம்பு, கருவாட் குழம்பு, புளிக்குழம்பு, இது என்ன குழம்பாக இருந்தாலும் எனக்கு வந்து கடைசியாக தாளிச்சா தான் பிடிக்கும். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு சாம்பார் பவுடரும் அதுக்கப்புறம் சில்லி பவுடரும் வந்துட்டு சேர்த்துருக்கேன். அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் கையோட இன்னொரு சைடு வந்து அவரைக்காய்க்கு வந்து கடுகெல்லாம் தாளிச்சிட்டு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதக்கி வச்சுருக்கேன். அண்ட் இந்த சைடு மசாலாவோட பச்சை வாசம் போனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சுருந்த பீக்கங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். சாம்பார் வந்து எல்லாருக்குமே கண்டிப்பாக வைக்க தெரியும் தான், ஆனாலும் எதுக்காக நான் இது காட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கடைசியாக சேர்க்கக்கூடிய ஒரு பொருள். அது சேர்க்கும் போது நீங்கள் எந்த மாதிரி சாம்பார் வச்சாலும், அதாவது சாம்பார் வந்து டேஸ்ட்டாகவே இல்லாத மாதிரி நம்ம வச்சாலுமே அது வந்துட்டு ஒரு நல்ல டேஸ்ட்டையும் மனத்தையும் எடுத்து கொடுத்துரும். ஸோ அதுக்காக தான் நான் இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் அவரைக்காய் பொரியலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவரைக்காய் உப்பு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வச்சாச்சு. அண்ட் பீக்கங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா வேக வச்சுருந்த பருப்பு சேர்த்துக்கிறேன். பருப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும்தான் சேர்த்து வேக வச்சுருந்தேன், வேறு எதுவுமே சேர்க்கலை. ஸோ பருப்பும் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க வச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தேங்காய் திரி வச்சுருக்கேன், இதுக்காக நான் அவரைக்காய் பொரியலுக்காக. அண்ட் 3 பல் வெள்ளைப்பூட்டு எடுத்து வச்சுருக்கேன். நான் சொன்னேன் இல்லையா சாம்பாருக்கு கடைசியாக சேர்க்கக்கூடிய பொருள் அது வந்துட்டு இது தான். ஒரு 3 பல் வெள்ளைப்பூடு, ஒரே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் திருவல், கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இது எல்லாத்தையும் நல்லா இடிச்சிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டோட சேனலில் ஒரு தடவை நான் பார்த்தேன், அது பார்த்ததுலேருந்து நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன் சாம்பார். இது வந்து சாம்பாருக்கு மட்டும் இல்லாமல் எல்லா வகையான பொரியலுக்குமே கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். பட் நான் வந்து வழக்கமாக சாம்பார் வைக்கும் போது இதை வந்துட்டு சேர்த்துப்பேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக அடுப்பை ஆஃப் பண்ணுவோம் இல்லையா, அந்த டைமில் சேர்த்துட்டு கொதி வர்றதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிடணும்.
அண்ட் இன்னொரு சைடு அவரைக்காவுமே பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருச்சு. இதில் வந்துட்டு தேய வச்சிருக்க தேங்காய் பூ சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் பூக்கு பதிலாக ரெண்டு முட்டை உடச்சிட்டு சேர்த்துட்டு கிண்டி எடுத்துப்பேன், அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். மாற்றி மாற்றி தான் பண்ணுவேன், ஒரு தடவை தேங்காய் பூ போட்டு பண்ணுறேன் அப்படின்னா இன்னொரு தடவை முட்டை சேர்த்து பண்ணுவேன். ஸோ ரெண்டு டைப்லேயுமே நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் கடைசி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கீரை பொடி சேர்க்குறேன். கீரை பொடி அப்படிங்கிறது கீரை சேர்க்கக்கூடிய பவுடர் கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா காஞ்ச மிளகா இருக்குது இல்லையா, அது அதுக்கப்புறம் ஜீரகம் சோம்பு இதெல்லாத்தையும் கரெக்டான அளவு எடுத்துட்டு நல்லா வறுத்து அரைச்சி வச்சுருப்போம். இது வந்து எல்லா வகையான பொரியலுக்கும் சேர்த்துக்கலாம், நல்ல வாசமாக இருக்கும். ஸோ அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சாம்பாருமே நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து புளிக்கரைசல் சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கொதிக்க விட்டுக்கிறேன். இது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சோம் இல்லையா தேங்காய் வெள்ளைப்பொடி ஜீரகம், அது சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பு சேர்த்துட்டேன். இப்போ கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்தாச்சு. ஸோ அவ்வளோதான், சாம்பார் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அண்ட் சாம்பாருக்கு கூடவே கொஞ்சமாக அப்பளம் பொரிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அம்மா கொடுத்து விட்ட நெத்திலி கருவாடு கொஞ்சம் இருந்தது. சரி, இதை வந்து இன்னைக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதிலிருந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும், அண்ட் இதில் வந்து அழுக்குமே நிறையா இருக்கும். ஸோ தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நம்ம ஊற வச்சிட்டோம் அப்படின்னா இதை வந்து நல்லா பிணைஞ்சு கழுவும் போது அதில் உள்ள அசடி எல்லாமே தனியாக வந்துடும். ஸோ இதை ஊற வச்சுட்டு கையோடையே இருந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் டக்குன்னு விலக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விளக்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதை நான் கழுவி எடுக்கிறதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த கருவாடும் நல்லா ஊறி வந்துடும், அண்ட் ரைஸ் வந்து அடுப்பில் வச்சுருந்தேன் அதுவுமே நல்லா வெந்து வந்துடும். ஸோ அந்த பாத்திரத்தை கழுவி முடிக்க முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ரைஸ்மே நல்லா வெந்து வந்துருச்சு. இதை வந்து இப்படி வடித்து எடுத்துட வேண்டியதுதான். அண்ட் கருவாடு வந்து ஊற வச்சுருந்தேன் இல்லையா, அதை நல்லா கழுவி எடுத்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மசாலா தேய்ச்சி திரும்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வைக்கணும். ஸோ கருவாடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா பிணையும் போது அதோட அசடி எல்லாமே தனியாக வந்துடும். அதிகமாக உப்பு இருந்தது அப்படின்னாலுமே வந்துடும். ஒரு 2-3 தடவை இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கணும். அந்த தண்ணி வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அது வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துட்டோன்னா கருவாடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாயிரும். ஸோ இப்போ ஒரு வழியாக நல்லா கழுவி எடுத்துட்டேன். இதில் வந்து நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா மசாலா தூள், அதுலேருந்து ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிறேன். அண்ட் இந்த கருவாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் உப்பு சேர்த்துக்கலை, ஏன்னா ஆல்ரெடி அதில் உப்பு இருக்கும் அப்படின்றனால. நீங்கள் வாங்கக்கூடிய கருவாடில் உப்பு இல்லை அப்படின்னா லைட்டாக சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அதில் வந்து நல்லா மசாலா பிடிச்சிரும். ஸோ இதை அப்படியே வச்சிடலாம். இந்த கருவாடு சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா அடுப்பை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா மசாலா வந்து எண்ணெயில் போகாமல் கருவாடோட நல்லா ஒட்டிக்கும். ஸோ ஒரு 3-4 நிமிஷத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா கருவாடு வந்து நல்லா நமக்கு ஃப்ரை ஆயிரும். இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கணும், அப்போ தான் சாம்பார் கூட சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பொரிச்சு எடுத்தாச்சு. பையன் வந்து பார்த்தீங்கன்னா பசிக்குது அப்படின்னு சொன்னனால சரி அவனுக்கு மட்டும் சாப்பாடு போட்டு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்ருக்கேன். நான் வந்து சுரபாமா வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிட்ணும். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், பீக்கங்காய் சாம்பார், அவரக்காய் பொரியல், அதுக்கப்புறம் நெத்திலி கருவாடு. இந்த காம்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எவ்வளோ பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை பார்த்துட்ருக்கும் போதே இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படிங்கிறதையும் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், பையனுக்கு வந்துட்டு போட்டு கொடுத்துட்டேன். அண்ட் எனக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்தது. சுரபாமா வர்றதுக்கு இன்னும் 1 ஹவர் இருக்குது. ஸோ அது வரைக்கும் பசி தாங்க முடியாது. அண்ட் சுரபாமா வர்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கும் மனசு வராது. ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எடுத்துட்ருக்கேன். ஒரு பவுலில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிக்சர் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எத்தனை பேர் சாப்பிட்ருப்பீங்கன்னு எனக்கு தெரியலை. இது கேட்கும் போதே ஒரு சிலருக்கு பைத்தியகாரதனமாக கூட தோணலாம்.
பட் எனக்கு இது வந்து ரொம்பவே பிடிக்கும். மிச்சரில் சாம்பார் ஊற்றி சாப்பிட்றது, இதோட டேஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சாட்டெல்லாம் சாப்பிடுவேன் இல்லையா, அந்த பேல்பூரி இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் லைட்டாக சாஃப்டாகவும் இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக சாம்பார் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எப்படியா புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறீங்க? அண்ட் இந்த வீடியோவில் சொன்ன சில விஷயங்கள் பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லானதாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. பிடிச்சது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.